ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் வாத்தி ஸ்டெடி பிளானெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ தேட் கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் மறக்காம இந்த வீடியோ பெரிய தம்ஸ்அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னுச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ரிப்ளை டு ஆல் இயர் கமெண்ட் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு ரிலேட்டடாக ஈக்வே ரிலேஷன் அப்புறம் ரே டயக்ராம்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா வந்து ஆப்டிக்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் ஐ கார்டு லிங்க் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லிங்க் இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஓகேவா ஸோ சேஞ்சின் என்ன ஏதோ ஒரு சேஞ்ச் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது எதில் பாத் ஆஃப் லைட் லைட் போகிற டேரக்ஷன் லைட் போகிற பாத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது எப்போ வந்து சேஞ்ச் நடக்குது வென் இட் பாசஸ் ஒப்ளிக்லி ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் போச்சு அப்படின்னா என்ன லைட்டு ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட்டு வந்து போச்சு அப்படின்னா அதோட பாத் அதோடய பாதையில் ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஸோ அதுக்கு வந்து டயக்ராம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் ஸோ ரீஃப்ராக்ஷன் என்னது லைட்டோட டேரக்ஷன் சேஞ்ச் லைட்டோட பார்த்து சேஞ்ச் ஆகுது எப்போது அது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போச்சுன்னா ஸோ வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுல எத்தனை மீடியம் இன்வால்வ் ஆகுது ரெண்டு மீடியம் கரெக்டாக லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகணும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரிஃப்ளக்ஷன் வந்து சேம் மீடியம்க்கு லைட் போகிறது இது வந்து டிஃப்ரெண்ட் மீடியமுக்கு லைட் போகிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஏர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குது இன்னொரு இது வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குது ஸோ ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்கலாம் ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிளாஸ்னால் ட்ரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் சொல்கிறேன் அது வழியாக லைட்டு உள்ளே போக முடியும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஸ்லாப்புன்னு வச்சுக்கலாம் கிளாஸ் ஸ்லாப் மாதிரி ஒன்று இங்கே இருக்குது இங்கே ஏர் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு சர்ஃபேஸ் தான் எதுனா இங்கே ஒரு கிளாஸ் ஸ்லாப் வைக்கிறேன் லைட் எங்கே போகுது காற்றுலேருந்து வந்து அந்த ஸ்லாபுக்குள்ளே போகுது அந்த கண்ணாடி ஸ்லாபுக்குள்ளே போகுது ஸோ இதுதான் நம்மளுக்கான இன்சிடெண்ட் ரே கரெக்டாக லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரே இது நார்மல் இந்த லைன் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மீடியமே பிரிக்கக்கூடிய லைன் வந்து இது ஸோ இது என்ன பண்ணுது ரெண்டு மீடியம செப்பரேட் பண்ணுது ஸோ மேலே ஏர் இருக்கு ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நான் என் ஒன்னுன்னு எழுதுறேன் என் ஒன் என்னாலே ஜென்ரலாக என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகேவா ஸோ ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது ஒரு வேல்யூ என் ஒன்று ஏர் வந்து ரேரரான மீடியம் ஏர் என்னது ஒரு ரேரரான மீடியம் ரேரர் அப்படின்னா வந்து அதோட டென்சிட்டி கம்மி ஸோ ரேரர் அப்படின்னா என்னது ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும் ஆப்டிக்கல் டென்சிட்டி இஸ் லெஸ் இல்லை லோன்னு சொல்லலாம் ஸோ டென்சர் அப்படின்னா வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி ஹையாக இருக்கும் ஸோ டென்சிட்டி ஜாஸ்தினா அதை டென்சர் மீடியம்னு சொல்லுவோம் டென்சிட்டி கம்மி அப்படின்னா அதை ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆருங்கிறது என்னது ரேரர் மீடியமாக இது காற்றோட டென்சிட்டி ரொம்ப கம்மி கரெக்டாக இதுவே கிளாஸ்னால் எந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் ஸோ அதோட டென்சிட்டி ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறோம் லைட்டு இன்சிடென்ட் ஆகுது இப்போது என்ன ஆகுது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த மீடியம் ஏருங்கிற மீடியம்லேருந்து கிளாஸுங்கிற மீடியமுக்கு போகுது கரெக்டாக அப்போது என்னாகும் அப்படின்னா டுவார்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பெண்ட் ஆயிருக்கு கரெக்டாக ஸோ இப்படி போச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இப்படியே போயிருக்கணும் ஆனால் என்ன ஆகுது இப்படி போகிற லைட் இப்படி பெண்ட் ஆயிருச்சு இப்படி பெண்ட் ஆகிருச்சு ஸோ லைட் வந்து வென் லைட் பாசஸ் ஃப்ரம் ரேரர் மீடியம் ரேரர்னால் டென்சிட்டி கம்மியாக இருக்க மீடியம்லேருந்து டென்சிட்டி அதிகமாக இருக்க மீடியமுக்கு லைட்டு போச்சு அப்படின்னா வந்து என்ன நடக்கும் இட் வில் பெண்ட் டுவார்ட்ஸ் த நார்மல் இதுதான் நம்மளுக்கான நார்மல் ஸோ நார்மலாக நான் எக்ஸ்டைண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ நார்மலு கிட்ட டுவார்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகும் ஆக்சுவலாக போக வேண்டியது இது ஆனால் என்ன ஆகுது டுவோஸ் தி நார்மல் பெண்ட் ஆகும் இதுதான் என்னது ரீஃப்ராக்ஷன் ஓகேவா ஸோ இப்போ ஆங்கிள் மார்க் பண்ணுவோம் இன்சிடென்ட் ரே இது அப்போது இது ஆங்கிள் ஐ ஆங்கிள் விட்டுவி இந்த இன்சிடென்ட் ரே நார்மல் இந்த ரே நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரீஃப்ராக்டட் ரே கரெக்டா ஸோ ரீஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இருக்க ஆங்கிளாக நான் ஆர் எஃப்னு மார்க் பண்ணுறேன் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் எஃப்ங்கிறது என்னது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் நீங்கள் இதை ஜென்ரலாக ஆறுனு போடலாம் நம்ம ஆல்ரெடி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷனுக்கு R போடவும் நான் இங்கே ஆர் எஃப்னு போடுறேன் ஓகேவா ஸோ புக்ஸில் வந்து சில இதில் ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சேம் தான் ஸோ ஐயங்கிறது angle ஆஃப் okay, so in so, incidence நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது என்னது ஆங்கிள் ஆஃப் refraction ஸோ லைட் என்ன ஆகுது ரீஃப்ராக்ட் ஆகுது இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்க வேண்டிய லைட்டு இப்படி பெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த என்னது ஆஃப் லைட் இப்போ ஐ மார்க் பண்ணிட்டோம் ஆர்எஃப் மார்க் பண்ணிட்டோம் இன்னொரு ஆங்கிள் இருக்குது என்ன அப்படின்னா அப்போ பாருங்க இது ஆங்கிள் ஐ அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் ஐயா தானே இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த ஆங்கிளை நான் என்னன்னு எழுதுகிறேன்னா இந்த ஆங்கிள் டி இந்த ஆங்கிள் என்னது டி டி எப்படி இருக்கும் ஐ மைனஸ் ஆர் கரெக்டாக டோட்டல் ஆங்கிள் ஐ இந்த டோட்டல் இந்த குட்டி ஆங்கிள் ஆர் அப்போ இது என்னது டோட்டல் ஐ மைனஸ் ஆர் எஃப் ஸோ இந்த டீங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எந்த அளவுக்கு லைட்டு டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஐ மைனஸ் ஆர்எஃப் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம் லைட் வந்து ரேரர் டு டென்சர் மீடியம் போகுது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆங்கிள் ஐ இஸ் கிரேட்டர் தன் ஆங்கிள் ஆர் எஃப் கரெக்டாக ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் ஐ தான் பெருசாக இருக்குது ஆர்எஃப் குட்டியாக இருக்குது ஏன் அப்படின்னா டுவார்ட்ஸ் தி நார்மலே இருக்குது ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ் இதே மாதிரி செகண்ட் ஒன்று அப்படியே ஆப்போசிட் லைட் என்ன என்னாச்சு ரேரர் டு டென்சர் போச்சு நெக்ஸ்ட்டு டென்சர் டு ரேரர் போகுது ஸோ கிளாஸ்லேருந்து இன்சிடன்ட்ரே தானே நம்மளுக்கு ஸோ இன்சிடன்ட்ரே எங்கே இருக்குது கிளாஸில் இருக்குது அப்புடின்னா என்னது அது டென்சர் மீடியம் போகிறது ஆர் ரேரர் மீடியம் ஸோ டென்சர் டு ரேரர் போச்சு அப்படின்னா லைட்டு இப்படி போக வேண்டிய லைட்டு இப்படி போக வேண்டியது என்னாச்சு இப்படி டிவியேட் ஆகுது எப்படி டிவியேட் ஆகுது நார்மல் இருந்து தள்ளி போகுது அவே ஃப்ரம் தி நார்மல் லைட்ரே வந்து டென்சர் மீடியம் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்க மீடியம்லேருந்து டென்சிட்டி கம்மியாக இருக்க மீடியமுக்கு போச்சு அப்படின்னா லைட்ரே எப்படி போகும் நார்மல்லேருந்து இருந்து தள்ளி அவே ஃப்ரம் தி நார்மல் ஸோ லைட்ரே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இப்படி வந்துச்சு இப்படி தான் போயிருக்கணும் ஆக்சுவலி ஆனால் என்ன ஆகுது இப்படி வெளியில் பெண்ட் ஆகுது அவே ஃப்ரம் தி நார்மல் போகுது இது எல்லாத்துக்குமே காசு என்னது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஓகேவா ஸோ இது நம்மளுக்கு இன்சிடென்ட் ரே இது நம்மளுக்கு என்னது ரீஃப்ராக்ட் ரே ஸோ இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் என்னது நம்மளுக்கு ஆர் எஃப் கரெக்டா ஏன்னா இதை நம்ம என்ன எடுத்துக்கோ ஆங்கிள் ஐ ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே நார்மலில் ஐ இதுவும் நார்மல் இது டிஃப்ராக்டரை இது ரெண்டு கொண்டாடுவதற்கு ஆங்கிள் ஆர் எஃப் ஸோ ஆர் எஃப் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது ஆர்எஃப்னு இது தப்பு ஆர் கீழே எஃப் சப்ஸ்கிரிப்டில் எஃப் ஸோ இது என்னது ஆர் எஃப் இப்படி எழுதணும் சரி இப்போது இன்னொன்று நம்ம மார்க் பண்ணாலும் இங்கே ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு ஸோ இதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் டின்னு வச்சுக்கோ சேம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அதோட வேல்யூ எப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டோட்டல் ஆங்கிள் ஆர்எஃப் இந்த ஆங்கிள் ஐ அப்போ இங்கே என்ன இருக்கும் ஆர்எஃப் டோட்டலில் இந்த ஐ வேல்யூ போகணும் கரெக்டாக ஸோ இப்படி டோட்டலாக அப்படி போயிருக்கோம் இந்த மாதிரி நான் எக்ஸ்டென்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக டோட்டல் ஆங்கிள் ஆர்எஃப் எனக்கு இந்த ஆங்கிள் வேணும்னா நான் டோட்டலில் ஐயை சப்ராக்ட் பண்ணுறேன் புரியுதா ஸோ இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் இது ஐனா இது ஐ கரெக்டாக இந்த ஆங்கிள் ஐ ஸோ டோட்டல் ஆர்எஃப் இது நம்மளுக்கு என்னவாக இருக்கும் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு ஐ அப்போது டி என்னது ஆர்எஃப் மைனஸ் ஐ டோட்டலில் ஐ போச்சுன்னா ஆர்எஃப் மைனஸ் ஐ ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஏன்னா பாருங்கள் இது குட்டி ஆங்கிள் தான் இது இவ்வளோ பெரிய ஆங்கிள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம் ரேர்லேருந்து டென்சர் போச்சுன்னா இது கண்டிஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டென்சர்லேருந்து ரேரர் போச்சுன்னா இதுதான் கண்டிஷன் ஸோ ஈஸியான கான்செப்ட் தான் மெயினாக நீங்கள் என்ன பார்த்துக்கணும் இந்த டயக்ராம் பார்க்கணும் எங்கேருந்து எங்கே லைட் போகுது ரெண்டு கேஸுக்குமே நீங்கள் அது பார்க்கணும் ஸோ இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஓகேவா ஸோ ரெண்டு டயக்ராம் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு டயக்ராம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா வந்து நம் இதுதான் நம்மளுக்கு நார்மல் இது நம்மளுக்கான அந்த சர்ஃபேஸ் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது ஸோ நம்மளுக்கு இன்சிடென்ட் லைட் எப்படி இருக்குது நார்மல் மேலேயே போகுது ஸோ லைட் பாசஸ் தி நார்மல் நார்மல் வழியாகவே லைட் வந்துச்சு அப்படின்னா அதே நார்மல் வழியாகவே போயிடும் ரீஃப்ராக்ஷன் நடக்காது ஸோ நார்மல் மேலே லைட் வருது எனக்கு இப்படியே லைட் வருது அப்படின்னா அது அப்படியே போயிடும் எந்த சைடுமே அது பெண்ட் ஆகாது ஸோ நார்மல் வழியாக வந்துச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் நடக்கவே நடக்காது அப்புறம் ஆங்கிள் எப்படி இருக்கும் இன்சிடென்ட்ரே இங்கே இருக்குது நார்மல் இங்கே இருக்கு ரெண்டுமே பேரலாக இருக்குல்ல அப்போ ஆங்கிள் ஐ ஆங்கிள் ஆர்எஃப் எப்படி இருக்கு இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரீஃப் ஸோ இது நான் வேணா எழுதிக்கலாம் இது என்னது நம்மளுக்கு இன்சிடென்ட் ரே இன்சிடென்ட் இன்சிடென்டேவும் நார்மலும் ஒண்ணு மேல தான் இருக்கு ரீப்ராக்டேவும் நார்மலும் ஒண்ணு மேல இன்னொன்று தான் இருக்கு அப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஆங்கிள் இருக்குமா என்ன இல்லை ஸோ ஆங்கிள் ஐ ஆங்கிள் ஆர்எஃப் எல்லாமே ஜீரோ டிகிரி ஸோ இது தேர்ட் என்ன ரீஃப்ராக்ஷன் எப்போ நடக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும் லைட் வந்து நார்மல் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் நடக்காது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷனுக்கான மூணு டயக்ராம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் லாஸ் ஆஃப் செகண்ட் செகண்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஆக்சுவலி லா என்ன அப்படின்னா அது இன்சிடென்ட் ரே ஸோ அதுக்கு தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கு இந்த இதுதான் நம்மளுக்கான இன்சிடென்ட் ரே இது எனக்கு ரீஃப்ராக்டர் ரே அப்புறம் இது நார்மல் ஸோ இன்சிடென்ட்ரே ரே அண்ட் நார்மல் டு தி இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது ஸோ ஏதோ ஒரு வந்து மெம்ரேனாக இருக்கலாம் ஒரு சர்ஃபேஸு ரெண்டு விஷயத்த செப்பரேட் பண்ணிச்சுன்னா அதை இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது இன்டர்ஃபேஸ் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க இன்சிடென்ட்ரே ரே நார்மல் எல்லாமே அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா என்ன எங்கே போய் லைட் இன்சிடென்ட் ஆகுது இப்படி போகிற லைட் இங்கே தானே இன்சிடென்ட் ஆகுது ஸோ அதான் சொல்லியிருக்காங்கப்பாங்க தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆல் லைன் த சேம் பிளைன் இது எல்லாமே எனக்கு ஒரே ப்ளைனில் லை ஆகும் ஒரே பிளைன்னா ஒரே ஒரு ஷீட் அந்த மாதிரி ஒரு பிளெயினில் லை ஆகும் எது இன்சிடென்ட்ரே நார்மல் ரீஃப்ராக்டட் ரே எல்லாமே பாயிண்ட் ஆஃப் இன்சுரன்ஸில் அட்டி இன்டர்ஃபேஸ் ஒரே பிளைனில் லெய் ஆகும் இதுதான் நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் லா சேம் நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் லா மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் அந்த செகண்ட் லாவுக்கு ஸ்பெஷல் பேர் இருக்குது ஸ்னெல்ஸ் லாஃப் ரீஃப்ராக்ஷன் ஸோ ஸ்னெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார் ஸோ அதனால தான் அவரோட பேர் வச்சுருக்காங்க ஸ்னெல்ஸ்ல ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான் த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரேஷியோனா என்ன ஏதோ ரெண்டு குவான்டிட்டி அப்படி டிவிஷனில் எழுதுவோம் எந்த ரெண்டு குவான்டிட்டி இங்கேனா சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்போ சைன் ஐயா டூ அப்போனா அது கீழே வருது சைன் ஆஃப் angle ஆஃப் refraction சைன் ஆர்எஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் ரொம்ப சிம்பிள் தான் என்ன சொல்றாரு சைன் ஐ இந்த ஆங்கிள் ஆஃப் incidence இருக்குல்ல இந்த ஐ இது ஆர்எஃப் கரெக்டா ஸோ சைன் ஆஃப் ஐ சைன்னா என்ன அது ஒரு டிரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் ஸோ சைன் ஆஃப் ஐ கண்டுபிடிச்சு அதை சைன் ஆஃப் ஆர்எஃப் ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து என் டூ ஒன் இந்த டூ ஒன் எப்படி ஒன் டூ இப்படிதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் என் டூ ஒன்னா இங்கே ஜென்ரலாக என்னது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸோ ஸ்னெல்ஸ்ல என்ன சொல்றாரு சைன் ஐ சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடன்ஸ் டிவைடட் பை டிவிஷன் இந்த கீழே சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இது ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட் என்னது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸுங்கிறது ஒரு நம்பர் ஒரு ஒரு மீடியமுக்கு ஒரு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபைனைட் வேல்யூ தான் மாறவே மாறாது கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேல்யூ அப்புறம் வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் ஸோ so, sin ஐ பை சைன் ஆர்எஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோட சைன் டிவைடட் பை ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனோட சைன் சைனுனால் வந்து சைன் எஸ்ஐ என் ஸோ சைன் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தட் இஸ் nothing பட் தி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுதான் வந்து ரெண்டு லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் ரீஃப்ராக்ஷனை என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு எப்படி diagrams வரையணும் அப்படின்னா எப்படி refract ஆகும் டென்சர் டு rarer ரேரர் டு டென்சர் நீந்தி நார்மல் அதெல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் வந்து வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் வந்து காஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எதுனாலும் இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்குது அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லை இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுங்க நான் வந்து அவங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில்ட்ரன் பை